Hello friends, welcome to Zahra Cooks. இன்னைக்கு நம்ம ராகி செமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு செமியா பேக்கெட் ராகி செமியா பேக்கெட் அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கிடணும். அப்புறம் ஒரு வெங்காயம் கடலப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கணும். ரெண்டு மூணு பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி கொஞ்சமாக கடுகு. முதல்ல 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு பேக்கெட் சேமியாக்கு 8 கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும். இந்த தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் ஊற்றி சால்ட் போட்டுட்டு கலக்கணும். இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து 2 பேக்கெட் சேமியாவை போடணும், ஊற வைக்கணும். ரெண்டு 2 மினிட்ஸ் தான் ஊறணும், அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா குழப்பம் ஆயிடும். அதனால 2 மினிட்ஸ் பார்த்து ஊற வைங்க, அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வடிகட்டியிருக்கேன். வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த பதத்தில் வரணும். இந்த மாதிரி பதத்தில் வரணும். 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பதத்தில் வராமல் குழப்பம் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு டீ பாத்திரத்தில் ஒரு துணி வச்சு ஈரப்படுத்தி இதில் போட்டுட்டு இது மேலே நம்ம ராகி செமியாவை போட போகிறோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவி மாதிரி வேணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வடிகட்டின ராகி செமியா இருக்குல்ல, அதை வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும். இப்போ இது வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ராகி செமியா ஆவி பிடிச்சி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா இது வந்து இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் வேணாம் அப்படின்றவங்க எண்ணெய் போட்டுக்கலாம். ஆனால் நெய் வந்து வாசனையாக இருக்கும், அதுக்காக நெய் போடுறது. நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஃபஸ்ட்டு போடணும் தாளிக்கிறதுக்காக. கடுகு தாளித்ததும் சிம்ல வச்சுக்கோங்க. வேணும்னா நம்ம ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். கறியிடக்கூடாது, லைட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கணும். கொஞ்சமாக முந்திரி போட்டு அதுவும் பொன்னிறம் ஆன வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சுக்கணும். ஆகட்டும். இப்போ வந்து இது வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறோம் தாளிக்கிறதுக்காக. நம்ம கருவேப்பிலை போடுறோம். அப்புறமா கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போடுறோம். கூடவே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம ஏற்கனவே சேமியாவில் வந்து சால்ட் போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட்டி பொருள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டா போதும். வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி முடிச்சாச்சு. இது வந்து ப்ரௌனிஷ் கலர் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ராகி செமியாவை போட போகிறோம்.
ஆறி ஆற வச்சிருந்தோம்ல அந்த ராகி சேமியா எடுத்து இதுல போட போறோம். இப்போ இதுல வந்து ராகி சேமியா போட்டிருக்கோம். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா சேமியாவும் போட்டுட்டு லைட்டா நல்லா கிளறி விட்டுட்டு சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு கிளறுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் சிம்லே இருக்கட்டும், மூடி வச்சிருங்க. மூடி இருக்கட்டும். 1 மினிட்க்கு அப்புறமா சிம்ல வச்சிருந்தோம்ல அதை வந்து கொஞ்சமா திருப்பி விட்டுக்கோங்க. மேலேயும் வேணும் கீழே வேணும் அதுக்கு வச்சுட்டு மறுபடியும் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வரைக்கும் மூடி இருக்கட்டும். அப்புறம் நம்ம ராகி சேமியா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ராகி சேமியா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் போடுறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க உப்பு எல்லா இடத்துலையும் போகணுன்றதுனால. ரொம்ப கிளற வேணாம், சும்மா லைட்டாக கிளறினா போதும். எல்லா இடத்துலையும் உப்பு போய் சேர்ந்துடும். அவ்வளோதாங்க, உங்களோட ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான ராகி சேமியா ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாரா குக்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.